ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல். பிரிந்த இதயம் இணையுமா, எபிசோட் நம்பர் 7. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 1. எல்லோரும் ஸ்னோ வாக்கில் ப்ளே பண்ணி செம்ம டயர்டாகி வந்து ஒரு பெஞ்சில் சிட் பண்ணுறாங்க. அப்போது ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கணும். ஹலோ பிரீத்தி. ஹலோ சார். சார், ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைலில் உங்கள் சைன் அர்ஜெண்ட்டாக வேணும்னு பார்வதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி கால் பண்ணாங்க. அதான் சார், கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா? அப்படியா, சரி, ஓகே, வரேன் பிரீத்தி. ஓகே சார், அவங்க பிஏ கிட்ட ஃபைல் கொடுத்துட்றாங்க. ஓகே பிரீத்தி. ஃபோன் கால் கால் ஷாம், எமர்ஜென்சி, நான் உடனே ஆஃபீஸ் போகணும். ஷாம், என்ன ஆதி சொல்கிற? பீச்சுக்கு போகலாம்னு நீ தானே சொன்ன, இப்போ இப்படி சொல்கிற? ஆதி, நீங்கள்லாம் போங்கடா, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். அதான் அருண் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான் குட்டிமாவை, அப்புறம் அனுவை. அஞ்சு, அண்ணா ஆஃபீஸ்க்கு போகிற? ஆதி, ஆமாம் குட்டிமா, நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஃபைல்ஸில் சைன் வேணுமா? அஞ்சு, அண்ணா நானும் வரேன், எல்லாம் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இல்லை குட்டிமா, நீ பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணுடா. பேஜ் நம்பர் 2. அஞ்சு, இல்லைண்ணா, எனக்கு நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் நைட்டே பண்ணலான்னு நினச்சேன். இப்போ நீ தான் ஆஃபீஸ் போறியே, நானும் வந்து அந்த ஒர்க்கை இப்போவே ஃபினிஷ் பண்ணிடுறேன். அது ஓகே குட்டிவா. அப்புறம் அனு, பீச்சில் இருந்து கிளம்பும்போது கால் பண்ணு, பிக்கப் பண்ண நான் டிரைவர் அனுப்புகிறேன், இல்லைனா நான் வரேன். அருண், ஓகே ப்ரோ. ஷாம், அதெல்லாம் வேணாம் ஆதி, டால் அங்கே பீச்சுக்கு வந்துடுவான், நாங்கள் இந்த கார்லேயே போகிறோம். அருண், இந்த காரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகேடா. அருண், அனுவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஓகே ப்ரோ. ஆதி அண்ட் அஞ்சு லீவ் ஆஃபீஸ், லீவ் டு ஆஃபீஸ். ஷாம் அண்ட் கேங் லீவ்ஸ் டு பீச். ஷாம் இன்ஃபார் பார் டு கம் டு பீச். ஃபைனலி எல்லோரும் ரீச் ஆகிட்டாங்க. பாரு வந்துட்டான். ஷாம், டால் பா பாரு. சாரி அண்ணா, லேட்டாச்சு ஒர்க் பண்ணிய. ஷாம், இட்ஸ் ஓகேடா. அப்புறம் டால், இது என் ஃப்ரெண்ட் ஆதியோட பிரதர் அருண், அண்ட் இது அவனோட சிஸ்டர் அனன்யா. பாரு, ஹாய் அருண், அனன்யா. அவங்களும் ஹாய் சொல்கிறாங்க. சிது, அக்காவா, உள்ளே போகலாம். ஐஷு, ஆமாம், எவ்வளோ நேரம் இப்படியே பார்க்கிங் ஏரியாலேயே நிற்கிறது? பேஜ் நம்பர் 3. ஷாம், சரி ஓகே போகலாம். இப்படியே இவங்க பேசிவிட்டு பீச்சுக்குள்ளே என்ட்ராகி நடந்து போகிறாங்க. பீச்சில் போய் எல்லோரும் கால் நினச்சி ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் எல்லோரு மேலேயும் தண்ணி தெளித்து ப்ளே பண்ணுறாங்க. இப்படியே ரொம்ப நேரம் ப்ளே பண்ணி ரொம்ப டயர்டாகி அங்கே பெஞ்சில் அப்படியே உட்காறாங்க. அண்ணா, நீ அன்னைக்கூட பீச் வந்திருக்கியா அப்படின்னு அண்ணு கேட்குறான். அருண், அதெல்லாம் நாங்கள் காலேஜ் டைமில் நிறையா டைம் வந்திருக்கோம். ஐஷு, ஆமாம் அணு, எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அருண் என்ன அடிக்கடி கூட்டிகிட்டு வருவான். அருண், அது மட்டும் இல்லை, நான் பீச்சில் தான் ஐஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஐஷு, ஆமாம், செம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அணு, அண்ணா எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆக்ட் பண்ணி காட்டு. அருண், அதெல்லாம் முடியாது. சிது, அட்லீஸ்ட் ஒரு ப்ரப்போசல் சீனையாவது ஆக்ட் பண்ணி காட்டணுமாம்மா. ஹே, இங்கே என்ன நடக்குது? ஐஷு, நீ லவ் பண்ணுறியான்னு பாரு கேட்குறான். ஐஷு, ஆமாக்கா, நானும் அருணும் காலேஜ் டைம்லேருந்து லவ் பண்ணுறோம். பாரு ஐஷு, இதனால் அண்ணா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஷாம், டால், அதெல்லாம் ஆதிக்கு இவங்க லவ் விஷயம் தெரியும், அவனும் இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறான். பாரு, அப்போ ஓகேண்ணா. சரி ஐஷு, உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லி கேட்போம். சிது, அதான் மாமா, நீங்கள் அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். ஓகே பண்ணுறண்டா. ஐஷு, அதெல்லாம் வேணாம் அருண். பேஜ் நம்பர் 4. பாரு ஐஷு, நீ சும்மா இரு. அருண், நீ பண்ணு ஃபஸ்ட். நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். காலேஜில் தான் மீட் பண்ணோம். ஐஷு எனக்கு ஜூனியர்னு அருண் சொல்கிறாரு. அனு, அண்ணா நீ சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட், அண்ணி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எப்படி? சிது, ஆமாம் அனு, எப்படி அக்கா காலேஜில் மீட் பண்ணீங்க? அருண், அது என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ரேகிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அப்போது தான் உன் அக்காவை பார்த்தேன். அவளும் என் ஃப்ரெண்ட்ஸும் ராகிங் பண்ணாங்க, பட் உன் அக்கா அவனை ஒரு அறை விட்டுட்டு மிரட்டிட்டு போயிட்டான். அந்த கேரக்டர் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஐஷோ, ஆமாம், என் அக்கா செம்ம போல்டு தெரியுமா, அதனால் அவளை பார்த்து கற்றுக்கிட்டேன். அது உண்மைதான், பாரு அக்கா ரொம்ப போல்டாச்சுன்னு சித்து சொல்ல. பாரு, போதும் அருண், நீ சொல். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் டைமில் நான் தேர்ட் இயர் இன்சார்ஜ், ஐசு ஃபஸ்ட் இயர் இன்சார்ஜ். அப்போ பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் நிறையா பேசணும், ஒன்றா ஊர் சுற்றணும். யாரை நான் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவனு கேட்க, ஐஷு அருண் தான் அணு அருண். ஆமாம், வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது சிம்பிளாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவளுக்கும் என்னை பிடிக்கும், ஸோ உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆமாம், அருண் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே எனக்கும் அவனை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். பேஜ் நம்பர் 5. மாமா, எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஆமாம் சொல்லு அண்ணா. அருண், சரி சொல்கிறேன். வேலன்ஸ் டே அன்றைக்கி ஐஸ்வர் எப்பவும் போல் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஸோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக நான் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஐஷு ஃபேஸ் லைட்டாக மாறிச்சு. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், அவளுக்கும் என்னை பிடிக்கணும். அதான் டக்குன்னு ஐஷு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் 1 செகண்ட் ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டான். அப்போ தான் அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து எஸ்ன்னு சொன்னான். ஆனால் ஐ லவ் யூ மட்டும் சொல்லலை. ஏன் நீ ஐ லவ் யூ சொல்லலை ஐஷு? ஆக்சுவலி நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அவன் சடனாக சொல்லவும் என் பிளான் வீணாக போச்சு. சரி, அட்லீஸ்ட் ஐ லவ் யூ ஆச்சும் அங்கே வச்சு சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் என் பிளான் படி நெக்ஸ்ட் டே அவனை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணேன். அருண், ஆமாம், ஐஷு செம்ம ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணான். ப்ளீஸ் மாமா, எங்களுக்கு இப்போது அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அருண், ஐடியா எதுவும் வரமாட்டேங்குதே. அலைப்பாயுதையில் மாதவன் ஷாலினிக்கு ட்ரெயினில் ப்ரப்போஸ் பண்ணார்ல, அப்படி பண்ணுங்கள். ஷாம், சூப்பர் டால். அருண், அது சூப்பராக இருக்கும். ஆமாண்ணா, சரி ஓகே. ஐஷு உனக்கு ஓகேவா? ஐஷு எனக்கு ஓகே அருண். பேஜ் நம்பர் 6. அருண், ஐஷு நான் உன்னை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படலை, நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. யோசிச்சு சொல்லு ஐஷு. அதெல்லாம் யோசிச்சாச்சு. ஐ லவ் யூ அருண் குறைசா. ஓஹோன்னு கத்துறாங்க அருண் அண்ட் ஐஷு. அப்போ தான் ரியாலிட்டிக்கு வராங்க. ஐஷு வெக்கப்பட்டு அருண் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். ஷாம், அருண் செம்மையாக பண்ணுறடா பாரு. ஆமாம் அருண், சூப்பராக இருந்துச்சு. அனு, அண்ணி இப்போ நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அதான் சொல்லிட்டேனே அனு. அனு, இல்லை அண்ணி, அது அண்ணா பண்ண ப்ரப்போஸ், இப்போ நீங்கள் வேறு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அருணும் ஐஷு செம்மையாக பண்ணுவாள் அருண் சொல்கிறாரு. ஐஷு சும்மா இரு அருண். சரி அக்கா, நீ தெரியல சம்மந்தா சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்லுக்கா. ஆமாம் நீ அந்த டைலாக் சொல்லுங்கள் பாரு. ஐஷு அந்த டைலாக் நல்லா இருக்கும்டி. ஷாம், ஆமாம் ஐஷு அருண், அதெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்களே, பண்ண ஐஷு அப்படின்னு அருண் சொல்கிறாரு. பேஜ் நம்பர் 7. ஐஷு சாரி ஓகே பண்ணுறேன். அருண், ஹே ஐஷு, ஹே ஐஷு மறுபடியும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறா அப்படின்னு கத்துறாரு. இதை எல்லோரும் கேட்டு செம்மையாக சிரிக்கிறாங்க. ஐஷு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை, யாராச்சும் லவ் செட் ஆகலை. அப்போ ஓகே. இந்த பாப்பா அப்போ ஓகேனா என்ன? வேலை ஈவினிங் முடியும், முடிஞ்ச அப்புறம் பேசலாம். பேசலாமே, நல்லா பேசலாமே. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் சைலண்ட் கண்டினியூஷன். அருண், ஹாய் ஐஷு. ரிமைண்ட் சைலண்ட். இந்த அப்போ ஓகேனா என்னங்க அர்த்தம்? அப்போ ஓகேன்னு தான் அர்த்தம். செம்ம காமெடிங்க, அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கிறேன். பின்ன என்னங்க, நான் ஒரு கம்பெனிக்கு ஓனர், எனக்கு கீழே அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஹா, இவ்வளோக்கு வேலையும் இந்த பஸ்ஸில் எங்கே போகுதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் சொன்ன அந்த ஓகேன்ற வார்த்தைக்காக உங்கள் பின்னாடி உக்காந்துட்டு வரேன். ஐஷு ஸ்மைல்.
பேஜ் நம்பர் 8. முன்னாடி சிரிக்கிறீங்கன்னு தெரியுதுங்க, ஆனால் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியலங்க. கழுத்து வலிக்குது. கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரீங்களா? ஆ, தோ தோ கம்மிங் கம்மிங். என் பேர் ஐஸ்வர்யா, நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன். உங்களை பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? அவர் இன்னும் தலையாட்டிட்டு மறுபடியும் ஆட்டுறது. உங்களை பார்த்தா அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் 100 வருஷம் கழிச்சு தோணுன்னு நான் நம்புகிறேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். நானும் டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ ஐஷு. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. செம்ம ஐஷு அப்படியே இருந்துச்சு. ஆமாம் அண்ணி, செம்ம கா. லாஸ்டில் மாமா நீங்கள் சொன்னது செம்ம. பாரு, என் தங்கச்சி இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியுமான்னு எனக்கு இன்றைக்கி தான்ப்பா தெரியுது. அண்ணா கலாய்க்காதீங்க. ஐஷு, எனக்கு இன்றைக்கி நீ பண்ண ப்ரப்போசல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அருண், எனக்கு என்னமோ இப்போ தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன, மறுபடியும் லவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஷாம், எங்கள் லவ்வை ஓகே சொன்னதுக்கு. என் தங்கச்சி சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம் அருண். பேஜ் நம்பர் 9. பார், ஆமாம் ஐஷு, ஹாப்பினஸ் தான் ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ அண்ணா அக்கா. பார், எப்போலேருந்து ஐஷு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல பழகின. ஐஷு போய் ரெண்டு பேரையும் ஹக் பண்ணி ரெண்டு பேர் செக்ஸ்லையும் கிஸ் பண்ணிவிட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன், ஓகேவா? பார், குட். நீ இதே மாதிரி எப்போவும் ஹாப்பியாக இரு, அது போதும் எங்களுக்கு. கண்டிப்பாக அக்கா. ஷாம், ஆமாம், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால், ஆமாம், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக ஐஷு எப்போவும் ஹாப்பியாக தான் இருப்பான். அனு, ஆமாம், என் அண்ணி எப்பயும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. சரி, இந்த ஹாப்பினஸோட செல்ஃபிஸ் எடுக்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. பாரு அணு, இங்கே வா, நம்ம ஒன்றா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா அண்ணி? இப்போது என்ன என்ன சொன்ன, அண்ணியா? ஆமாம், ஐஷு அண்ணி எனக்கு அண்ணினா, அவங்க அக்கா நீங்களும் எனக்கு அண்ணி தானா? பாரு, சரி ஓகே, உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு அணு. ஓகே அண்ணி. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சில குரூப் செல்ஃபீஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் அருண், ஐஷுவை மட்டும் சில ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. டு வி கண்டினியூ? சாரி, ஆல்ரெடி வாய்ஸ் நல்லா இருக்காது, இதில் ஹோல்டு வரையா, கொஞ்சம் இடையில டிஸ்டர்பன்ஸும் இருக்கும், மன்னிச்சிடுங்க. பாய். அடுத்து என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.